குருப்பியோ நமஹ. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜூன் மாதம் 17 தேதி 2022, தமிழ் மாதம், சுபக்ருது வருடம், உத்தராயண புண்ணிய காலம், ஆனி மாதம் 3 தேதி. ஒவ்வொரு நட்சத்திரத்தோட குணாதிசயங்களை பார்த்துட்டு வரோம் இல்லையா. இன்றைய தினம் நம்ம எந்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரம் அப்படிங்கிறது புதனின் ஆதிக்கத்தில் வரக்கூடிய நட்சத்திரம். அதனால் பொதுவாகவே ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல திறமைசாலிகளாக இருப்பாங்க, புத்தி கூர்மையுடையவர்களாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை ஒரு 10 தடவை சொன்னால் தான் புரியும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் ஒரு தடவை சொன்னாலே புரியக்கூடிய அளவுக்கு திறமைசாலிகளாக இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நினைத்தபடி வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மற்றவங்க சொல்கிற மாதிரி அந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, நான் எப்படி நினைக்கிறேனோ என் விருப்பத்துக்கேற்ற வாழ்க்கை தான் அமைச்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களாக இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. ரொம்ப மென்மையான மனசு, குழந்த போல மனசு, யாரையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு விஷயத்தை அவங்க வந்து ஒரு குற்றம் கண்டுபிடிச்சா கூட அவங்க சொல்கிற விதம் அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும். எதிராளியை வந்து ஹர்ட் பண்ணாமல் அதை எப்படி அவங்கக்கிட்ட வந்து கன்வே பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு மனது இருக்கக்கூடியது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். சமயோஜித புத்தி அதிகமாக இருக்கும். எந்த இடத்துல என்ன பேசணும், இந்த இடத்துல நம்ம பேசாமல் இருக்கணுமா, முதல்ல பேசணுமா, இது எல்லாமே யோசிக்கக்கூடியவர்கள் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. எதிர்காலத்தை பற்றி அழகாக கணிப்பாங்க. இதுதான் நடக்க போகுது, இப்படி தான் இருக்கும் என்னோடய லைஃபு, இப்படி பண்ணால் இதுதான் நடக்கும் அப்படின்னு வந்து இவங்க பார்த்திங்கன்னா எதிர்காலத்தை பற்றி அழகாக கணிப்பாங்க. இந்த விஷயந்தான் ஃப்யூச்சரில் நடக்க போகுது, நான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணனா நாளைக்கு எனக்கு இது திரும்பி நடக்கும். இந்த மாதிரி ஃப்யூச்சரை பற்றி அழகாக ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியவர்கள் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. சாப்பாட்டு பிரியர்கள், அதாவது வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது கிடையாது, டேஸ்டியான ஃபுட்டை சாப்பிட்ணும், நல்ல சுவையான உணவுகளை சாப்பிட்றதுல இவங்களுக்கு மிகவும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் திட்டமிட்டு தான் அந்த செயலை பண்ணுவாங்க. ஏனோ தானோன்னு ஒரு விஷயத்தில் இறங்க மாட்டாங்க. இப்படி தான் பண்ணணும், இவ்வளோ காலத்துக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்துக்குள்ளே இவங்க இறங்குவாங்க. இப்போது முதல் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க போகுது. ஆயில்யம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியான மனநிலைமையோடு இருப்பாங்க. முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகை அது இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுடைய மனசில், அவங்களுடைய முகத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா பிறருக்காக யோசிப்பாங்க. தனக்குன்னு யோசிக்கிறதும் இருக்கும், அதை தாண்டி மற்றவங்களுக்கு இது என்ன உபயோகப்படுமா, இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு இது சரிப்படுமா அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்களாக இந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. பணம் ஈட்டுறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். நல்ல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மணி மைண்டடாக இருப்பாங்க. இது நம்ம பண்ணால் நமக்கு இதுலேருந்து எவ்வளோ வரும், இந்த வருமானம் இதுக்கு நமக்கு போதுமா அப்படின்னு கொஞ்சம் மணி மைண்டடாக யோசிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க. மல்டி டேலண்டட், எல்லா கலைகளாக இருக்கட்டும், இல்லை எந்த விஷயமா இருக்கட்டும், கவிதை, கட்டுரை, இல்லை நீங்கள் எந்த துறை போனீங்கனாலும் நிறைய விஷயங்களை இவங்க கற்று வச்சுருப்பாங்க. நல்ல ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாக இவங்க இருப்பாங்க. அனைவரிடத்துலேயும் அன்பு காட்டுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம். அடுத்து ஆயில்யம் நட்சத்திரம் 2 பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழமையை அதிகம் விரும்புவாங்க. வீட்டில் ரொம்ப அவங்களுடைய முன்னோர்கள் யூஸ் பண்ண பொருளெல்லாம் பத்திரமாக பாதுகாத்து வச்சுப்பாங்க. அவங்களுடைய குல வழக்கம் அப்படிங்கிறத வந்து எப்பவும் விடாமல் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்கக்கூடியவர்கள் இந்த 2 பாதத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. நித்தம் ஏதோ ஒரு சிந்தனை மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இதை பற்றியாவது ஒரு யோசனை இவங்களுடைய மனசில் இருக்கும். ஒரு விஷயத்தை யோசித்து முடித்தாங்க, அதை பற்றி செயல்பட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா வேற ஏதோ ஒரு விஷயம் மனசுக்குள்ளே வந்துடும். அதனால் சிந்தனை ஓட்டம் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இந்த 2 பாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. பெற்றோர்களை பொறுப்பாக பார்த்துப்பாங்கங்க இந்த குழந்தைங்க. ஆயில்யம் நட்சத்திரம் 2 பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய அம்மா அப்பாவை வயதான காலத்தில் அவங்களுக்கு எப்படி சௌகரியமோ அந்த விதத்தில் பார்த்துக்கக்கூடியவர்களாக இந்த 2 பாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கோட்பாடோடு இவங்க வாழ்வாங்க. ஏனோ தானோன்னு இவங்களோட லைஃப் இருக்காது, என்னோடய லைஃப் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வரைமுறையை வைத்து கொண்டு வாழக்கூடியவர்களாக இந்த 2 பாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. உறுதியான மனம் இருக்கும், சீக்கிரத்தில் தோண்டு போக மாட்டாங்க. எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் இவங்க வந்து ரொம்பவும் உறுதியாக இருப்பாங்க. மனதளவில் பொறுப்பாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்க. அடுத்து 3 பாதத்தில் பிறந்தவர்கள், ஆயில்யம் நட்சத்திரம் 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு
மனதில் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. பயம்னா என்ன அப்படின்னு. பயம் என்பதே இருக்காது இவங்களுக்கு. எல்லாத்தையும் முயற்சி செஞ்சு பார்க்கலாம், என்ன ஆகிடப்போகுது, ஆஃப்டர்ஆல் ஒரு ட்ரை தானே பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பயம் அப்படிங்கிற விஷயத்துக்கே இவங்களுக்கு அர்த்தம் தேடி கண்டுபிடிக்கணும். இவங்களோட இதில் தப்பை தட்டி கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பயம் இல்லை அப்படின்னா தான் மற்றவங்க செய்கிற தப்பை தட்டி கேட்க முடியும் இல்லையா. அதனால் வந்து தப்பை தைரியமாக தட்டி கேட்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. பாசம் அதிகம் இருக்கும், ஃபேமிலி மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஒய்ஃபு, குழந்தைங்க, அம்மா அப்பா எல்லார் மேலேயும் கொஞ்சம் பாசம் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சு வளருவாங்க. எல்லாமே வந்து அவங்களுடைய ஃபேமிலியில் அப்போனா என்னென்னா சின்ன வயசில் கொஞ்சம் இவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பாங்க. ஸோ வளரும் பொழுதே அவங்க வந்து கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் தெரிந்து வளரக்கூடிய பிள்ளைகளாக இந்த ஆயில்யம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. பிறர் உங்களை புரிஞ்சு கொள்வது அப்படிங்கிறது இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். இவங்களை என்னடா இது அப்படின்னு யோசிப்பாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்க, இவங்க இந்த மாதிரி மனுஷன்தானா அப்படின்னு உங்களை அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஜட்ஜ் பண்ணிட முடியாத அளவுக்கு உங்களுடைய அந்த குணாதிசயங்கள் எப்போதும் ஒரு புரியாத புதிர் போல் மற்றவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவசரப்பட்டு சில விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரியான மனநிலைமை உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அடுத்து ஆயில்யம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழமைவாதிகள் இவங்களும், இவங்களுக்கும் பழைய விஷயங்கள், ஃபேமிலியோட ட்ரெடிஷன் இதெல்லாம் ரொம்பவும் விருப்பமான ஒரு நபராக இவங்க இருப்பாங்க. அதே சமயம் புதிய மாற்றங்களையும் ஏற்றுக்கொள்வாங்க. இப்போ வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் மாறி அந்த விஷயங்களை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்கிற சுபாவமும் இவங்களிடத்துல இருக்கும். பழமையும் இவங்களை விட்டு போகாது, அதே சமயம் புதுமையான விஷயங்களையும் வரவேற்கக்கூடியவர்களாக அந்த ஒரு மெச்சூரிட்டி எப்போவுமே இவங்கக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, அட்வைஸ் கேட்குறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. இவங்க எவ்வளோ வேணால் அட்வைஸ் கொடுப்பாங்க, ஆனால் இவங்கக்கிட்ட போய் யாராவது ஒருத்தர் அட்வைஸ் சொல்ல போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பொறுமை கிடையாது, உடனே எழுந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்களாக இந்த ஆயில்யம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. சுத்தம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இவங்க இருக்கிற இடம் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். அது வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், இல்லை வீடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இவர்கள் இருக்கும் இடத்தை எப்போவுமே இவங்க வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதாவது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் இருப்பாங்க. கோபத்தை அடக்க தெரியாது. கோபம்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதை வந்து உடனே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. அதை வந்து வார்த்தையாலேயோ இல்லை செயலாலேயோ அந்த கோபத்தை காட்டக்கூடியவர்களாக இவர்கள் எப்போதும் இருப்பாங்க. பிறருக்காகவும் தனக்காகவும் எப்போதும் யோசித்து கொண்டே இருப்பாங்க. நமக்கு இது நல்லா இருக்குமா, இது மற்றவங்களுக்கும் இது வந்து ஓகே ஆகுமா அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்களாக இந்த ஆயில்யம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. நாளைக்கு அடுத்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். இப்போது இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். சூரியோதயம் காலை 5:43 மணி அளவில், இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை. நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் காலை 9:36 வரை, அதன் பின் திருவோணம் நட்சத்திரம். இன்றைய திதி கிருஷ்ணபக்ஷ திரிதியை காலை 6:10 வரை, அதன் பின் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி மறுநாள் காலை 2:59 வரை, அதன் பின் கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி. கரணம் பத்திரைக்கரணம் காலை 6:10 வரை, அதன் பின் பவகரணம் மாலை 4:39 வரை. அடுத்து பாலவகரணம் மறுநாள் காலை 2:59 வரை, அதன் பின் கௌளவகரணம். யோகம் ஐந்திரம் யோகம் மாலை 5:18 வரை, அதன் பின் வைத்திருத்தி யோகம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்களை இப்போது பார்க்கலாம். அபிஜித் முகூர்த்தம் காலை 11:44 மணி முதல் 12:36 மணி வரை. அமிர்த காலம் இரவு 10:14 மணி முதல் 11:41 மணி வரை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 10:33 மணி முதல் 12:10 மணி வரை. யமகண்டம் மாலை 3:23 மணி முதல் 5 மணி வரை. குளிகை காலம் காலை 7:20 மணி முதல் 8:56 மணி வரை. இன்றைய நாளுக்கான தமிழ் யோகம் மரண யோகம் காலை 11:22 வரை, அதன் பின் மீண்டும் மரண யோகம் தொடருது. இன்று சூலம் மேற்கு, இன்றைய நாள் மேல் நோக்கு நாள். இன்று மிருகசீரிஷம், அதன் பின் திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம்.
மிதுன லக்னம், லக்னத்தில் சூரியன். சூரியன் இருப்பது செவ்வாயின் மிருகசீரிஷ நட்சத்திரம். துலாத்தில் கேது, கேது இருப்பது குருவின் விசாகம் நட்சத்திரம். சந்திரன் மகரத்தில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் இருப்பது மகர ராசியில். சந்திரன் வந்து உத்திராடம் நட்சத்திரம். அதன் பின் திருவோணம் நட்சத்திரத்திற்கு காலை 9:56 மணி அளவில் பெயர்ச்சியாரார். திருவோணம் அப்படிங்கிறது அவருடைய சந்திரனின் சொந்த நட்சத்திரம். அடுத்து கும்பத்தில் சனி, சனி இருப்பது செவ்வாயின் அவிட்டம் நட்சத்திரம். மீனத்தில் செவ்வாய் மற்றும் குரு, செவ்வாய் இருப்பது புதனின் ரேவதி நட்சத்திரம், குரு இருப்பது சனியின் உத்திரட்டாதி நட்சத்திரம். மேஷத்தில் சுக்கிரன் மற்றும் ராகு, சுக்கிரன் இருப்பது சூரியனின் கார்த்திகை நட்சத்திரம், ராகு இருப்பது சுக்கிரனின் பரணி நட்சத்திரம். ரிஷபத்தில் புதன், புதன் இருப்பது சூரியனின் கார்த்திகை நட்சத்திரம். இந்த கோச்சார கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான பொது ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி போக போகுது? ரொம்பவும் மன மகிழ்ச்சியாக போக போகுது. உற்சாகத்தோடு இன்றைய தினம் இருப்பீங்க. எல்லா விஷயத்தையும் நல்ல ஆர்வத்தோடு கற்றுப்பீங்க. மாணவர்களாக இருந்தால் படிப்பில் நல்ல ஆர்வம் காட்டுவீங்க. மனதளவில் நல்ல உற்சாகமும் தன்னம்பிக்கையும் கூடக்கூடிய நாளாக மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் இருக்கும். தாய் வழியில் நல்ல ஆதாயங்கள் இருக்கும். தாய்க்கு ஏதாவது வந்து உடல் உபாதைகள்லாம் இருந்திருந்ததுன்னா அதுலேருந்து கொஞ்சம் அவங்க மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இன்றைய தினம் இருக்குது. தாய் வழியில் நீங்கள் ஏதாவது வந்து தொழிலெலாம் செய்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினம் நல்ல லாபகரமாக அமையப்போகுது. வீட்டில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சொத்துக்கள் வாங்கும் யோகங்கள் ஏற்படும். நல்ல தசாபுக்திகள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வீடு வாங்கும் யோகங்கள்லாம் அமையும். இல்லை நீங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் உங்களுக்கு வேண்டிய சௌகரியங்கள் வசதிகள்லாம் இன்றைய தினம் நீங்கள் செஞ்சுப்பீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் பெண்டிங்கில் வச்சுருப்பீங்க இந்தந்த வேலைகள்லாம், அதெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் பண்ணுவீங்க. வேலையிலையும் பார்த்தீங்கன்னா அற்புதமான மாற்றங்கள்லாம் நீங்கள் இன்றைய தினம் சந்திக்கலாம். சிலர் ரொம்ப நாளாக வந்து இந்த வேலைலாம் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்ருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு அந்த மாற்றங்கள்லாம் இன்றைய தினம் ஏற்படும். இல்லை வந்து வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. இதெல்லாம் நடந்தால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குமே, இந்த டீம்லேருந்து அந்த டீமுக்கு மாறினா எனக்கு இன்னும் கொஞ்சம் என்னோடய ஒர்க் எஃபிஷியன்சி மாறுமே அப்படின்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சலிப்புத்தன்மை குறையும். அதாவது ரொம்ப நாளாக ஒரு விஷயம் முயற்சி செஞ்சு நடக்காமல் போனதெல்லாம் வந்து இன்றைய தினம் வந்து உங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது. பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு பெண்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இன்றைய தினம் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கலாம். கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் இன்றைய தினம் ரொம்ப அருமையாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு லாபங்கள்லாம் இன்றைய தினம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்று மகாலட்சுமியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அருமையான முயற்சிகள்லாம் எடுக்க போகிறீங்க. ரொம்ப நாளாக வந்து சிந்தனை மட்டுமே இருந்துகிட்ருக்கோம், இன்றைய தினம் நீங்கள் அதை செயல்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு முயற்சிகள்லாம் மேற்கொண்டு வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். சகோதரர் வழியில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயங்கள் இன்றைய தினம் இருக்குது. இல்லை அவங்களோட ரொம்ப நாளாக வாக்குவாதத்திலே இருந்துகிட்ருக்கீங்க, இன்றைய தினம் நீங்கள் சமரசம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் ஏற்படும். அவர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் இன்றைய தினம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. புதுசாக வேலையெல்லாம் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நினச்ச மாதிரியான வேலைகள், உங்களுக்கு படிப்புக்கு தகுந்த வேலைகள்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். வேலை ரீதியாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரயாணங்கள்லாம் மேற்கொள்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும். பிரயாணத்தின் போது நிறைய புது புது அறிமுகங்கள்லாம் சிலருக்கு இன்றைய தினம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மனதளவில் எல்லா விஷயத்தையும் திட்டம் போட்டு இன்றைய தினம் செயல்படுவீங்க. உனக்கு நினச்ச உடனே அப்படியே இறங்க மாட்டீங்க, இல்லை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் யோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு வேலையை தொடங்குவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலையை இன்றைய தினம் நீங்கள் பண்ணி முடிச்சிருவீங்க. இன்று கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு அற்புதமான உயர்வு இன்றைய தினம் ஏற்படும். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேலரி இருப்பீங்க, உங்கள் வீட்டில் உங்களோட ஒய்ஃப் வந்து திடீர்னு வேலை கிடச்சி அவங்க மூலமாக ஒரு வருமானம் உங்களுக்கு உள்ளே வரும்.
இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் இன்றைய தினம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் ஏதோ ஒரு சிந்தனை ஓடிட்டே இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நீங்கள் ரொம்ப யோசனை பண்ணிகிட்டே இருப்பீங்க. இது நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஏதோ ஒரு சிந்தனை ஓட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தந்தை வழியில் நன்மையும் ஆதாயமும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. இன்று அம்பாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதுனால பொறுமையோடும் நிதானத்தோடும் ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகணும். எதையும் அவசரப்பட்டு நீங்கள் வந்து பேசிட வேண்டாம். கோபமாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. முடிந்த வரைக்கும் மௌனமாக போயிடுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் சொல்ல போக அது தேவையில்லாத வாக்குவாதங்களாக மாறுறதுக்கு வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்றைய தினம் நீங்கள் வச்சுக்க வேண்டாம். இதை நான் கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துட்றேன், இன்றைக்கே நான் அதை செஞ்சிடுறேன் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து அந்த சவால் மாதிரி ஒரு டார்கெட் மாதிரி உங்களுக்கு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கமிட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கமிட்மெண்ட்டை கீப் அப் பண்ணுறதுக்காகவே நீங்கள் அதிகமாக கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரியெல்லாம் இன்றைய தினம் ஆகிடும். அதே மாதிரி குடும்பத்தாரோட இன்றைய தினம் கொஞ்சம் நேரம் செலவழிங்க. அவங்க பேசுகிறத நீங்கள் கேளுங்க. பதிலுக்கு நீங்கள் பேசலைனாலும் பரவாயில்ல. என்ன அவங்களோட மனசில் இருக்குது, குறைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் உட்கார்ந்து அவங்களோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பணத்தை கையாளும் போதும் கூட பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் கூட இன்றைய தினம் சற்று கவனமாக இருக்கணும். எவ்வளோ கொடுக்குறோம், எதுக்கு எவ்வளோ செலவழிக்கிறோம் அப்படிங்கிறத யோசித்து இன்றைய தினம் நீங்கள் செலவு செய்யுங்க. அதே மாதிரி வரக்கூடிய பணத்தையும் நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படின்ட்டு, காசு வருதே நாளைக்கு தான் திரும்பவும் நமக்கு காசு வரும், இன்றைக்கி வந்த காசு நம்ம செலவழிக்கலாம் இப்படின்லாம் யோசிக்காமல் தேவைக்கு செலவு செஞ்சு மீதி இருக்க காசை மிச்சம் பிடிக்க நீங்கள் வந்து இன்றைய தினம் முயற்சிக்கணும். இன்று மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தடைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு அருமையான மாற்றங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைய தினம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன தாமதங்கள் அவங்களுடைய செயல்பாடுகளில் இன்றைய தினம் ஏற்படும். இன்று விநாயகரையும் குலதெய்வத்தையும் வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மனமகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கஷ்டங்களை தாண்டி இன்றைய தினம் மனம் ஏதோ ஒரு விதத்தில் உற்சாகத்தோடு இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் அமையப்போகுது. நிறைய விஷயங்கள் இன்றைய தினம் நீங்கள் யோசிப்பீங்க. இந்த விஷயம் இப்படி செய்யலாமா, இப்படி செய்ய வேண்டாமா அப்படின்னு நிறைய திட்டங்கள்லாம் மனதளவில் இன்றைய தினம் நிறைய நீங்கள் போடுவீங்க. ஆர்வத்தோடு எல்லா விஷயங்களையும் இன்றைய தினம் நீங்கள் செய்வீங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சுட்டுலாம் இன்றைய தினம் நீங்கள் வந்து அடுத்த வேலையை பார்க்குறதுக்கெல்லாம் நீங்கள் இன்றைய தினம் போவீங்க. நண்பர்கள் வழியில் நல்ல ஆதாயம் மிகுந்த நாளாக இன்றைய தினம் இருக்கும். வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக செயல்பட போகிறாங்க. அவங்களோட இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் தீர்த்து கொள்ளுவீங்க. திருமண தடைகள்லாம் நீங்கி நிறைய பேருக்கு திருமணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இன்றைய தினம் அதிகமாக இருக்குது. மனதளவில் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் பாசம் அதிகமாக இருக்கும். எல்லாரிடத்துலையும் இன்றைய தினம் நீங்கள் அன்பாக பேசுவீங்க. யார் வந்து எந்த கஷ்டத்தை சொன்னாலும் ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய தினம் உங்களுடைய வார்த்தைகளில் அவ்வளவு கனிவு இருக்கும். இன்று பார்த்தீங்கன்னா தாய் வழியிலையும் உங்களுக்கு ஆதாயங்கள் அதிகரிக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் அம்மா பாசத்துக்காக ஏங்கிட்டு இருப்பீங்க, வெளியூரில் தங்கிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி திடீர்னு அம்மா ஃபோன் வரும், அதை கேட்டவுடனே அம்மாவோட வாய்ஸை கேட்டவுடனே உங்களுக்கு மனசில் அவ்வளோ சந்தோஷம் ஏற்படும். இந்த மாதிரி தாயின் அன்பு இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று புனர்பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு அதீத கற்பனை இருந்துகிட்டே இருக்கும். கற்பனையிலேயே எல்லாத்தையும் செய்வீங்களே ஒழிய செயல்பாடெல்லாம் இன்றைய தினம் செய்கிறது சற்று குறைவாக இருக்கும். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் கற்பனையை நிறுத்திட்டு செயல்பாடில் அதை நீங்கள் செய்ய முயற்சிக்கணும். பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேராசை இருக்கும். ஆசைக்கும் பேராசைக்கும் சின்ன வித்தியாசம்தான். இன்றைய தினம் அந்த ஆசை கொஞ்சம் பேராசையாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்கும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சிக்கலான நாளாக இருக்கும். எந்தெந்த வகையிலலாம் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இன்றைய தினம் நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துறதுல கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். எப்படி செலவு வருதுன்னே தெரியாது. கையில் வச்சிருந்த காசெல்லாம் டக்குன்னு கரைஞ்சி போயிட்டு கடன் வாங்கி செலவு செய்கிற அளவுக்கெல்லாம் சிலருக்கு இன்றைய தினம் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடிகள்லாம் ஏற்படும். செலவுகள் அதிகமாக இருக்கும். இந்த விஷயங்களில் சிலருக்கு சிக்கல் ஏற்படலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பிரயாணம் அமையும். வேலை ரீதியாக இன்றைக்கி காலையில் தான் ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க மேனேஜர் இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளான் ஷெட்யூல் எல்லாத்தையும் நீங்கள் மாற்ற வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் மனதளவில் ஏற்படுற மாதிரி சிலருக்கு இன்றைய தினம் அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு கவனம் கொடுங்க. ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரி சூழ்நிலையும் சிலருக்கு இன்றைய தினம் ஏற்பட போகுது. அதனால் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் உடனே நீங்கள் மருத்துவரை அணுகி அதற்கான தீர்வுகளை நீங்கள் பார்த்துக்கலாம். மன ரீதியாக எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கலாம் அப்படின்ற துணிவு உங்களிடத்துல இன்றைய தினம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் சமாளிச்சுப்பீங்க. போட்டிகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் எப்படி நம்ம வந்து மீண்டு வெளியில் வரலாம் அப்படின்ற யோசனைகள்லாம் இன்றைய தினம் உங்களிடத்துல அதிகமாக இருக்கும். இன்று மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தகுதிக்கு ஏற்ற வேலைகள்லாம் கிடைக்கும். கிடைச்ச வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் நினச்ச மாதிரியான வேலைக்கு மாறி போக போகிறீங்க. பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பண உதவிகள் இதெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும். எங்கேயாவது கேட்டிருப்பீங்க ஹெல்ப்புக்கு, அதெல்லாம் இன்றைய தினம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்க போகுது. மனதில் இருந்த ஆசைகள் எல்லாத்தையும் இன்றைய தினம் நீங்கள் பூர்த்தி செய்யறதுக்கான முயற்சிகள் அதற்கான சூழல்கள்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள்லாம் நிறைய பேருக்கு ஏற்பட போகுது. திருமணத் தடைகள் நீங்கி திருமணங்கள் கைகூடி வர்றது, குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கிறது, இல்லை புதுசாக தொழில் தொடங்கிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய பேர் இல்லங்களில் ஏற்பட போகுது. ஏற்கனவே தொழிலெலாம் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள்லாம் நிறைய பேர் இன்றைய தினம் ஈடுபடுவீங்க. வேலை செய்யும் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட போகிறாங்க. ப்ரமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் பற்றின பேச்சுவார்த்தைகள்லாம் இன்றைய தினம் உங்கள் காதில் விழும். அதுவே உங்களுக்கு மனதளவில் கொஞ்சம் உற்சாகமாக இன்றைய தினம் இருக்கும். பெரிய மனிதர்கள் நிறைய பேரை இன்றைய தினம் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். அரசியல்வாதிகள், செல்வாக்குடையவர்களுடைய நட்புகள் கிடைக்கும். இன்று உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் நினைத்த மாதிரியான லாபங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. ஹஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு நிறைய கனவு இன்றைய தினம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்ட்டு. சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டகரமான நாளாக இன்றைய தினம் அமையும். இன்று காமாட்சியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். ரொம்ப நாளாக வியாபாரத்துக்காக சில சில வேலைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு பெண்டிங்கில் போட்டிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் செய்யறதுக்காக நீங்கள் முற்படுவீங்க. தொழிலுக்காக புதுசாக வண்டி வாங்கிறது, இல்லை கடை பார்க்குறது, கடை கட்டுறது, இந்த மாதிரி முயற்சிகளில் நிறைய பேர் இன்றைய தினம் ஈடுபட வாய்ப்பு இருக்குது. தாய்க்காக ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு இன்றைய தினம் உங்களுக்கு யோசனை வரும். அம்மா ரொம்ப நாளாக இந்த விஷயம் கேட்டுட்ருக்காங்களே, நம்ம இதை செய்யாமல் விட்டுட்டோமே, இன்றைக்கி அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இந்த விஷயம்லாம் செய்யலாமா அப்படின்ற சிந்தனையெல்லாம் நிறைய பேருக்கு ஏற்படும். தொழில் ரீதியாகவும் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நிறைய பிரயாணங்களும் இன்றைய தினம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இன்றைய சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா மதிப்பு உயரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய தினம் இருக்குது. விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன அசௌகரியங்கள் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இன்று குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிகராசி அன்பர்களே, விருச்சிகராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்கும். நினைச்ச விஷயத்தை நினைச்ச மாதிரி நடத்தி கொள்ளறதுக்கான சூழல்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும்.
அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. வேலையில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். நிறைய பேருக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும், நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் மனதளவில் தோன்றக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுவீங்க. எல்லா விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிக்கோள் வைத்து அதற்கப்புறம் அதை அந்த விஷயத்தை நீங்கள் தொடங்கக்கூடியதாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா கடின உழைப்பை போட வேண்டிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் மிகுந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது. கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதளவில் ஏதோ சின்ன மன சஞ்சலங்கள் இன்றைய தினம் ஏற்பட போகுது. இன்று முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய தினம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும். டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றது அப்படின்றது இல்லாமல் ஹெல்த்துக்காக சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் நீங்கள் அமைச்சிக்கணும். அதே மாதிரி நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க. பணத்தை கையாளுகிற இடத்துல வேலை செய்கிறவங்களும் கொஞ்சம் குறிப்பாக கூடுதல் கவனத்தோடு இன்றைய தினம் இருந்துக்கிறது அப்படிங்கிறது தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் தவிர்த்திடலாம். பேசும் வார்த்தையினால் தேவையில்லாத சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படும். நீங்கள் நல்லதே சொல்ல போனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர இருக்கவங்க அதை வேறு விதமாக புரிஞ்சுட்டு உங்களோட இன்றைய தினம் சண்டை போடுறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதனால் வீடாக இருந்தாலும் வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இன்றைய தினம் நீங்கள் பேசுங்க. மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் ஒரு தெளிவு இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வேலைகள்லாம் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன தாமதங்கள் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஓரளவுக்கு நல்ல முறையில் இருக்கும். இன்று ஆண்டாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் யோசிச்சுட்டே இருப்பீங்க, என்ன தான் முடிவு இதுக்கு அப்படின்லாம் வருத்தப்பட்டு இருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியாலாம் மனசளவில் தோணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். உறவுகள் வழியிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லோரும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாங்க. அப்பா அம்மா ஆகட்டும், மனைவி ஆகட்டும், நண்பர்களாகட்டும், எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது. அதனால் நிறைய புதிய முயற்சிகள்லாம் நிறைய பேர் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் வழியில் ஏதோ ஒரு ஆஃபர்ஸ், பிஸ்னஸ் ஆஃபர்ஸ்லாம் வரும். அதெல்லாம் நிறைய பேர் இன்றைய தினம் எடுத்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. திருமணங்கள் பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்ததுன்னா அதெல்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்குது. திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை அருமையாக இருக்கும். நல்ல நல்ல சிந்தனைகள்லாம் இன்றைய தினம் மனதளவில் தோணப்போகுது. அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உறவுகள் மூலமாக ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. இன்று ஆஞ்சநேயரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, கொஞ்சம் கவனத்தோடு இன்றைய தினம் கும்பராசி அன்பர்கள் இருக்கணும். தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய புது புது போட்டிகள்லாம் இன்றைய தினம் தோன்றும். இவங்கள்லாம் இப்போட்டியா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு சின்ன சின்ன வியாபாரிகள் கூட உங்களிடத்துல இன்றைய தினம் அதிக போட்டிக்கு வருவாங்க. வேலை செய்கிற இடத்துலையும் சக ஊழியர்கள் சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவ செலவுகள் சிலருக்கு ஏற்படும், அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கோங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் இன்றைய தினம் சிலருக்கு மேலோங்கி இருக்கும். கடன் பிரச்சனைகள்னால் தூக்கம் இல்லாமல் போகிறது, எப்படிடா இந்த கடன் அடைக்கிறதுன்னு வருத்தப்படுறது, மனக்குழப்பங்கள் ஏற்படுறது, இதெல்லாம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. பிரயாணத்தின் போது வண்டி வாகனங்கள்லாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் பிரயாணம் செய்யணும். இன்று அவிட்டம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமாக செலவு செய்யக்கூடிய நாளாக இருக்கும். அதாவது சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய தினம் உங்களிடத்துல இருக்கும். புரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. இன்று பைரவரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே,
மீனராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையும். குழந்தைகள் வழியில் நல்ல முன்னேற்றம் காண போகிறீங்க. அவங்களோட மேல் படிப்பு அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் செலவு செஞ்சு மனமகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக நிறைய பேருக்கு இன்றைய தினம் இருக்குது. பூர்வீக வழியில் உங்களுக்கு ஆதாயங்கள் இன்றைய தினம் அதிகமாக இருக்கும். சொத்துக்கள் வரணும் பூர்வீகத்திலேருந்து, இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக வரும். இல்லை தொழிலெலாம் அமையும் அப்படின்னா கூட இன்றைய தினம் வந்து பூர்வீக தொழிலெலாம் உங்களுக்கு அமையறதுக்காகவும் அதெல்லாம் லாபங்கள் கொடுக்கக்கூடியதாகவும் இன்றைய தினம் இருக்கும். மனதளவில் இருக்க ஆசைகளெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் அதிகம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகுது. புரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு சின்ன அவமதிப்புகள்லாம் ஏற்படும். நீங்கள் சொன்ன வார்த்தையை வந்து யாரும் வந்து கேட்டு நடக்கிற மாதிரியெல்லாம் சூழல்கள் இன்றைய தினம் அமையாது. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த மாதிரி இன்றைய தினம் ஏற்பட போகுது. ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் சிந்தனையில் ஏதோ ஒரு குழப்பம் இன்றைய தினம் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் பெருமாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.